ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஒரு ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷரில் கடந்த மூணே நாளில் நிஃப்டி வந்து 750 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸில் வந்து ஒரு 1500-2000 பாயிண்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து நிஃப்டியோட மூவ் வந்து செல்லிங்கில் இருக்க போதா அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஃப்ரைடே வந்து ஒரு ஹியூஜ் செல்லிங்கில் எந்த ஒரு ரிக்கவரியும் இல்லாமல் முடிஞ்சிருக்காங்க. லைவில் கூட வந்துட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் வந்து செல்லிங் பயஸில் முடிச்சிருக்கு. பட் என்ன ஒரு ஹோப்னா, என்னதான் இருந்தாலும் ஆல் டைம் ஹை போனதுக்கப்புறம் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு தடவை கூட கரெக்ஷன் வரலை. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் 3 டேஸாக கண்டினியூவாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஒரு சைடு விக்ஸும் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இதை எதை இண்டிகேட் பண்ணது தொடர்ந்து வந்து ஃபாலோ ஆகுமா அப்படின்ற கேள்வி தான் பல பேருக்கு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மைனர் கரெக்ஷன் தான். நிஃப்டி வந்து 18,000 அப்படின்ற லெவல் வந்து தக்க வைக்காமல் க்ளோசிங் பிலோ வந்திருக்கறனால ஃபர்தராக டவுன்ஃபால் வருமா. பேங்க் நிஃப்டின்னு எதிர்பார்த்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. 44,000 போயிட்டு வந்து நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி தொடர்ந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது. 41,600 கிட்டே வந்துடுச்சு. ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்திருக்கு பேங்க் நிஃப்டி. பட் நிஃப்டி வந்து 18,000 பிலோ சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டுக்கு கீழே வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்ததுனால இது வீக்னஸ் தான். பட் பேங்க் நிஃப்டி தொடர்ந்து ஃபால் ஆனால் தான் நிஃப்டி விழும், இல்லைனா விழாது. ஸோ பேங்க் நிஃப்டியை நாளைக்கு மண்டேக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 41,600 கீழே தொடர்ந்து ஃபால் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ ஆகும். ஸோ 400 பாயிண்ட் வந்து வி வில் எக்ஸ்பெக்ட். அரௌண்ட் 17,450 400 அப்படின்றது வந்து சப்போர்ட்டாக, நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக வந்து நிஃப்டிக்கு வந்து இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த மாதத்தோட க்ளோசிங்னு ஒரு 5 நாளில் இந்த இயர் எண்டு முடிய போகுது. நிஃப்டி இந்த இயர் எண்டுக்குள்ளே அகெயின் 18,000 மேலேயே க்ளோஸ் ஆகணும். மந்த்லி க்ளோசிங் வரணும். வந்தால் தான் திருப்பி வந்து தொடர்ந்து அடுத்த மாதம் புல்லிஷில் போகும். அப்படின்னா கொஞ்சம் சைட்வேஸ் வந்து டெவலப் ஆகும். இவ்வளோ 15,200 18,900 அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபென்டாஸ்டிக் ரேலி. 3,000 பாயிண்ட்டுக்கு மேலே சரியான 3,000-4,000 பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ வந்து ஃபர்தராக இறங்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல பேனிக் ஆகிறதுக்கு எதுவும் கிடையாது. திருப்பி வந்து ப்ரீவியஸாக போக போகுது அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு மித்து க்ரியேட் பண்ணிட்டுருப்பாங்க. பொறுமையாக இருங்க, இதுவும் கடந்து போகும். கொஞ்ச நாளில் இந்த கரெக்ஷன் பாட்டம் அவுட் ஆகும். ரொம்ப ஏற்றினாலும் பிரச்சனை, கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ப்ரீத் பண்ணி போனால் தான் நல்லாயிருக்கும். மூவ் 17,400 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து 18,000 மேலே க்ளோசிங் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த உடச்சிருக்கில் அது வந்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னால மண்டே வந்து நிஃப்டி திருப்பி 18,000 மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனிவே பேங்க் நிஃப்டி ஒரு ஹோப் இருக்குது. அது இல்லாமல் ஐடி ஸ்டாக்ஸு பெரிய செல்லிங் இல்லாமல் இப்போ கொஞ்சம் சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு. யூஎஸ் மார்க்கெட் இப்போ பாசிட்டிவ் தான் முடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்னால வந்து எல்லோரும் வந்து எஃப்ஐலாம் வந்து பர்ச்சேஸுக்கு செல்லிங் பண்ணிட்டு போயிட்டாங்களோ அப்படின்றது ஒரு யோசனையாக இருக்குது. லெட் சி, இந்த 5 டேஸ் வந்து ரொம்ப க்ரூஷியல் நம்ம மார்க்கெட்டுக்கு. அடுத்த இயர் வந்து அந்த மந்த்லி ட்ரெண்ட் புல்லிஷ்லேயே தொடர்ந்து இருக்க போதா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போதா. இப்போ வந்து சும்மா ஒரே ஒரு பியரேஷ் தான் வந்திருக்கு, கேண்டல் 6 தான் வந்திருக்கு. அதுக்கே வந்து பதட்டப்படுறாங்க. நத்திங் இஷ்யூ, வில் டேக் சப்போர்ட் அரவுண்ட் 17,400. எப்போனா 17,800 கீழே ட்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக செல்லிங் வரும். ஆனால் சப்போர்ட் எடுத்து திருப்பி 18,000 மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரிக்கவரி ஸ்ட்ராங்காக ரொம்ப ஷார்ப்பாக விழுதுனால ஈக்குவலண்ட்டாக வி ஷேப் ரிக்கவரியும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குனால வீக்காக 17,800 கீழே ட்ரேட் ஆச்சுன்னா செல்லிங் போங்க. அதுவும் 400 பாயிண்ட்டில் பாட்டம் அவுட் ஆகிடும். அப்படி இல்லை பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணால் திருப்பி இது ஃபால்ஸ் பேக்கோட 18,000 மேலே போயிடும். இது டெக்னிக்கலாக என்ன திங்ஸ் வந்து வீடியோக்குள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஓகே, ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன அப்படின்றது வந்து பார்த்துடலாம். நிஃப்டி வந்து வீக்லி க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 18,000 கீழே வச்சுருக்காங்க. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடச்சி ஒரு க்ளோஸ் வந்துருக்கு. பட் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரல. இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, க்ளோசிங் டெய்லியில் வந்து கரெக்டாக உடச்சிருக்கோம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிலோ 18,000 கீழே வந்திருக்கும். ஸோ திருப்பியும் 18,000 கீழே ட்ரேட் ஆயிடுச்சுன்னா அந்த செல்லிங் பயஸில் தான் இருக்கும் நிஃப்டி. தொடர்ந்து வந்து மண்டேயோட ஓப்பன் அண்ட் க்ளோஸோ இல்லை 4 hoursலோ இந்த ரேஞ்சிலேயே சைட்வைஸ் போயிட்டு இருந்தால் செல்லிங் பயஸ் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ எனி வீக்னஸ் தெரிஞ்சுன்னா தாராளமாக நீங்கள் செல்லிங் போகலாம். அடுத்த சப்போர்ட் வந்து 17,400. ஏன்னா வந்து ஃப்ரீ ஃபால் ஜோனில் தான் இருக்குது. அதனால் வந்து இங்கே உடச்சிருச்சுன்றதுக்காக திருப்பி 15,200 வரப்போதெல்லாம் வந்து சும்மா வந்து அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். அது டெவலப் ஆகணும். அது ரொம்ப லாங் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஷில் இருந்தனால இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து சீக்கிரமாக பாட்டம் அவுட் ஆகும் அப்படின்றது தான் என்னோடய வியூ. அதனால் இந்த செல்லிங்கிறது வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் முடிகிற வரைக்கும் தான் இருக்கும். அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் கம்ப்ளீஷன் வந்து பார்த்திங்கன்னா 17,400 தான். ஆனால் இது பில்டப் ஆகிறதுக்கு வந்து பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணும். பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட்டை உடைக்கல, இன்னும் நிஃப்டி தான் சப்போர்ட்டை உடைச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி ஃபால் ஆனால் தான் நிஃப்டியும் ஃபால் ஆகும். பேங்க் நிஃப்டி ஏதாவது திருப்பி வந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா மண்டே நிஃப்டி அகெயின் 18,000 மேலே க்ளோசிங் வந்துடும். அப்போ 18,000 க்ளோசிங் வந்ததுன்னா திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இந்த அப் ட்ரெண்டோட லைனுக்குள்ளே போயிடும். அப்போ க்ளோசிங் வந்து இப்படி வரும். இப்படி வந்துருச்சுன்னா திருப்பி பேக் டு புல்லிஷ் மாதிரி நடக்கும். அப்போ இது ஃபால்ஸ் பேக்கோட கன்சிடர் பண்ணலாம்.
ஸோ எனிவே கொஞ்சம் கரெக்ஷன் வந்து இங்கே பாட்டம் முடாச்சுன்னா நல்லா ப்ரீத்திங் கிடைக்கும். நான் எதிர்பார்க்குறேன்னா இறங்கட்டும், பிரச்சனை கிடையாது. ஆனால் 17,400 வந்து 400-450 பாட்டம் முடாட்டி திருப்பி இந்த மந்த் எண்டுக்குள்ளே 18,000 மேலே போகணும். போனால் ரொம்ப சூப்பரான அந்த புல் பேக் கிடைக்கும், இந்த வில்லை இழுத்து விடுற மாதிரி அந்த மொமெண்டம் வந்து நல்லா பில்டப் ஆகும் புல்லிஷ்க்கு. அப்படி இல்லை இதுவே மோர் தென் என் ஆஃப் செல்லிங் அப்படின்னு கிரியேட் ஆகிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டி அவ்வளோ சப்போர்ட்னா நிஃப்டி 18,000 மேலே போதான்னு பாருங்கள். பேங்க் நிஃப்டியும் செல்லிங் வந்து நிஃப்டியாக செல்லிங் வந்து தாராளமாக செல்லிங் போகலாம், கண்டிப்பாக 400 ஃபாலோ ஆகும். இது நிஃப்டியோட கரண்ட் லெவல், டெய்லியில் பிரேக் அவுட்டாக இருக்குது. ஆனால் நிஃப்டி வந்து நிஃப்டி மட்டும் சார்ந்த கிடையாது, குளோபல் மார்க்கெட், பேங்க் நிஃப்டி, ஹெவி வெயிட்ஸ்லாம் இருக்கனால அதோட லெவல்ஸும் பார்க்கும் போது நிஃப்டிக்கு ஒரு ஹோப் வந்து நிஃப்டி பேங்க் தான்ன்றது என்னோடய வியூ. ஏன் அப்படி சொல்கிறேன்னா பேங்க் நிஃப்டி வந்து பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிருக்காது. வீக்லியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்திருக்கும், ஆல் டைம் ஹைலேருந்து கடந்த ஆல் டைம் ஹையை வந்து அதாவது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெரிய செல்லிங் வந்து சப்போர்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்டே பாருங்கள், 2 ஷார்ப்பாக ஃபால் ஆகிட்டு ஒரு இடத்துல பாட்டம் ஆகிட்டு ஃபர்தராக மேலே தான் போச்சு. இப்போ ஃபிபனாக்கிற ரீட்ரேஸ்மெண்ட்டு 23% தான் இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துலேருந்தே பாட்டம் ஆகிட்டு பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி புல் பேக் ஆச்சுன்னா நிஃப்டியால் திருப்பி தொடர்ச்சியாக 17,400 தொட முடியாது. அதனால் பேங்க் நிஃப்டியோட நிஃப்டியை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது வந்து பிரேக் அவுட் ஆனால் நிஃப்டிக்கு ஃப்ரீ ஃபால் ஜோனாக இருக்கும். ஸோ கிளியர் கட்டாக பாருங்கள், சப்போர்ட் க்ளீனாக எடுத்துருக்கு இந்த இடத்துல. பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட், இது ஹெட்அண்ட் ஷோல்டர்லாம் முடிஞ்சிருச்சு பேங்க் நிஃப்டியில். ஸோ எனிவே 41,560-600 கீழே வந்து திருப்பி வந்து பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆச்சுன்னா செல்லிங் 4 ஓப்பன் க்ளோஸ் பிலோ 41,600 வில் லீட்ஸ் டு பேரிஷ். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செல்லிங் வந்து பேங்க் நிஃப்டியில் வரும். எப்படின்னா 41,600 கீழே 4 ஸ்ட்ராங் பேரேஜ் கேனல் வந்ததுன்னா அது வந்துன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 40,800 தான், இன்னும் ஒரு 600 வந்து ஃப்ரீ ஃபால் ஜோனாக இருக்கும். எப்போனா பேங்க் நிஃப்டி ஃபால் ஆச்சுன்னா. அப்படி இல்லை அதை பாருங்கள், இதுக்கு மாதிரி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுக்கும்போது தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபுல் பேக் டபுள் பாட்டமே மேலே போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே திருப்பி வந்து ஒரு சைட் வேஸ் மாதிரி போயிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 3 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபால் ஆகிட்டுருக்கனால எனி திங் வில் ஹேப்பன். ஸோ பேங்க் நிஃப்டி உடைக்கல, நிஃப்டி உடைச்சிருக்கு. 44,000 போய்ட்டு மார்க்கெட் விழுன்றது என்னோடய டார்கெட்டாக சொல்லியிருந்தேன், அங்கேருந்து விழுந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் வந்து சார் நீங்கள் வந்து பாசிட்டிவாக பியர் மார்க்கெட்லேயே பாசிட்டிவாக பேசாதீங்க, விழுனா விழுன்னு சொல்கிறீங்க, வெட்டு 1.92 பேசிடுங்க அப்போ தான் வந்து அப்படின்றாங்க. ஸோ எனிவே இது வந்து சப்போர்ட் ஏரியாவில் இருக்கிறனால நம்ம வந்து கிளியர் கட்டாக செல்லிங் செல்லிங் சொல்ல முடியாதுங்க. ரீட்ரேஸ்மெண்ட் தான் இதுக்கு முன்னாடி பாருங்கள், லாஸ்ட் 5 செல்லிங் வந்துட்டு பாட்டம் மூடே மேலே தான் போச்சு. அப்போ இங்கே கோவனவங்க எல்லாமே எங்கே போயிட்டாங்க? ஸோ அந்த கிளியர் அப்ரோச் வேணும், சும்மா வந்து இடத்தம் கவுத்தம் ஒரு ஒரு கேண்டலுக்கெலாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக விழுந்துடுறோம்னு சொல்ல முடியாது. இது ரீட்ரேஸ்மெண்ட் அவ்வளோதான், இவ்வளோ பெரிய அப் ட்ரெண்டுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ப்ராப்பராக எடுத்துருக்கு, சப்போர்ட் எடுத்துருக்கு. இதுக்கப்புறம் எப்படி வந்து கரெக்ஷன் டெவலப் ஆகுதுன்னு பொறுத்து தான் ஃபர்தராக விழப்பதான் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு இங்கேருந்து வந்து திருப்பி 2,000-3,000 விழுவோம்னு ஜோசியெல்லாம் பார்க்க முடியாது. ரைட், எனிவே பேங்க் நிஃப்டி லுக்கிங் குட், சப்போர்ட் ஏறதுனால பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆனால் தான் நிஃப்டி விடுவோம். இல்லைனா பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக மண்டே போச்சுன்னா நிஃப்டியும் திருப்பி பாசிட்டிவாக தான் போகும். நிஃப்டி ஐடி மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் டவுன் ஃபால் நல்லா செல்லிங் வந்திருக்காரு. ஐடி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ப்ரீவியஸ் லோவில் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு, அது சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஒரு மாதிரி சைட் வைஸாக போயிட்டுருக்கு. ஐடிக்கு வந்து இதாங்க சப்போர்ட்டு, ப்ரீவியஸ் லோ 28,200 அப்படின்றது 150-100 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தர் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அங்கே பாட்டம் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நாஸ்டாக் அந்த இடத்துல வந்து பாட்டம் அவுட் ஆயிருக்கு ப்ரீவியஸாக. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,460 அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாது, இதோட முடிஞ்சு போயிடும் கதை. இங்கே முடிச்சுட்டு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ரிலையன்ஸ் வந்து திருப்பி புல் பேக் ஆகும். ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஞாபகம் வச்சுக்கிங்க, ரிலையன்ஸ் கம்ப்ளீட்டாலாம் டவுன் ஆகாது. 2,460 வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது, அது வீக்லி சப்போர்ட்டு. அது இல்லாமல் லாங் டேர்ம் பிரைமரி ட்ரெண்டோட சப்போர்ட்டு, இந்த இடத்துல பாட்டம் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் வச்சுருக்கவங்க கவலையப்படாமனா ரொம்ப ஸ்ட்ராங் புல்லிஷ் கண்ட்ரோல் இருக்குது, முடிஞ்சால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டிப்பில் வாங்க பழகுங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பாருங்கள், அந்த சப்போர்ட்டுக்கு மேலே தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்டட் அஸ் அ சப்போர்ட். கிளியர் கட்டாக பாருங்கள், அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 வாரம் புல்லிஷ் கேண்டலுக்கு அப்புறம் முதல் தடவையாக
வீக்லியில் ஒரே ஒரு பேரேஜ் கேண்டில் வந்து வந்திருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இது வந்து நம்ம வந்து கரெக்ஷன் டவுன் ட்ரெண்டெல்லாம் பார்க்க முடியாது, ஜஸ்ட்டு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு சப்போர்ட் ஆக்டட் அஸ் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு ரீட்ரேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ரீத்திங் கிடைக்கும். அதுக்கு தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ரொம்ப ஸ்ட்ராங் புல் கண்ட்ரோல், அன்டில் ஓப்பன் க்ளோஸ் பிலோ 1580 கீழே ட்ரேட் ஆகாத வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிஃப்டி மிட் கேப் மட்டும், மிட் கேப்லாம் ரொம்ப ஹெவியாக ஃபால் ஆகிருக்கு, வீக்லியில் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இப்போ சப்போர்ட் ஏரியாவில் தான் மிட் கேப் வந்து முடிச்சிருக்கு, தெரியுதா? டெய்லியோட சப்போர்ட்டும் அங்கே தான் எடுத்துருக்கு. டெய்லியில் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் மாதிரி தெரியும். அந்த ஹெட் அண்ட் ஷோல்டரும் முடிஞ்சிருச்சு, நல்லா கிளியர் கட்டாக ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பேங்க் நிஃப்டிலேயும் மிட் கேப்லேயும் முடிஞ்சிருச்சு. நிஃப்டியில் தான் பேலன்ஸ் இருக்குது. நிஃப்டியோட ஹெட் அண்ட் ஷோல்டர் பாட்டம் அவுட் ஏரியா 17,400. பேங்க் மிட் கேப்பும் முடிஞ்சிருச்சு, ஸ்மால் கேப்பும் ரொம்ப ஹெவியாக ஃபால் பண்ணியிருக்காங்க, அதுவும் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் தான் இருக்குது பாருங்கள். இது வந்து ரவுண்டிங் டாப், ஸோ அது ஒரே கேண்டலில் முடிச்சு விட்டாங்க, சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஓகே, லெட்ஸ் சி, பாசிட்டிவ் ஹோப் வச்சுக்கலாம் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால. ஃபர்தராக இந்த வாரம் செல்லிங்கை பொறுத்து தான், திருப்பி ஷார்ட் டேர்மில் ஃபுல்லாக செல்லிங் வரப்போதா இல்லை வந்து இந்த கரெக்ஷன் பாட்டம் ஓட்டை மேலே போதா, எனிவே எந்த வீக்னஸ் வந்தாலும் இந்த வருஷத்தோட முடிவு 18,000 மேலே இருக்கணும், இருந்தால் அடுத்த மாதமும் தொடர்ந்து மேலே தான் போகும். இதுதான் வந்து கரண்ட் ட்ரெண்டு. ஸோ ரெண்டு மூணு நாள் பேரேஸ் வச்சு கம்ப்ளீட்டாக வந்து மதியம் மயங்காதீர். விக்ஸ் வந்து 20 போல், 15 தான் இருக்குது, புல்லி ஸ்டேட்டு தான். ஸோ பி ஹோப், லெட் சி, பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.